வணக்கம். நான் தனி அறையில் இருக்கிறேன், அதனால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அணிந்துவிட்டீர்களா? இந்த பதிவு இந்த காலகட்டத்தில் மிகவும் தேவையான பதிவு. வயதானவர்களை கொரோனாவிலிருந்து எப்படி காப்பாற்றுவது, இதுதான் இந்த பதிவு. இப்போது நாம் தமிழர்கள், இந்த தமிழின கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்பது உங்களுக்கு தமிழ் ஆழ்ந்த வல்லுநர்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதை எதிர்க்கின்ற துணிவும் வலிவும் உடலுக்கும் மனதிற்கும் உள்ளவர்கள் தான் தமிழர்கள். தமிழர்களை சாமானியமாக எடை கூட்டிக்கொள்ளக்கூடாது. நம்மளுடைய இறைவன் படைத்த இந்த மனித உடல் எவ்வளவு அபூர்வமான சக்தி உள்ளது. உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஃபேக்டரியே இருக்கு, தொழிற்சாலை நடந்துகிட்டு இருக்கு, மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை. சாப்பிட்ற உணவு ஒரு பக்கம் செரிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் நீங்கள் சுவாசம் நுரையீரலுக்கு போய் அது வெளியில் வருது, இந்த பக்கம் லேப்டாப் இதயம் துடிக்குது. மிகப்பெரிய தொழிற்சாலை நம் உடலுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி கிருமிகள், கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்து இந்த கிருமிகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று அதர்வண வேதத்தில் இருக்குது. வேதங்கள் நாளும் படிங்க, அது படிக்கிறதுக்கு ஒரு ஜென்மம் பத்தாது. நான் அதில் 10% கூட படிக்கலை, ஆனாலும் நிறைய விஷயங்கள் அது உள்ளிருந்து படித்து பார்க்குறேன். மிகப்பெரிய விஷயங்கள் எழுதியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள், மிகப்பெரிய தீர்க்க தரிசிகள். அவர்கள் எழுதியது, நமக்கு சொன்னது, உணர்த்தியது எல்லாம் அபூர்வமான விஷயங்கள். இந்த வியாதிகளை பற்றி ஆயுர்வேதத்திலே அதர்வண வேதத்திலே மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதை நாம் படிக்கவில்லை, அதை உணரவில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆங்கில மருத்துவம் மிகச்சிறந்தது தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மிகச்சிறந்த மருத்துவர்கள், அதில் எந்த குறையும் இல்லை. இன்றைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு சிறந்த அரசு, அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் நம் தமிழர்களுடைய வாழ்க்கையின் பின்னோக்கி பாருங்கள். இப்போ எனக்கு 63 வயசாகுது, 50 வயதிற்கு முன்னால் நான் 6வது அல்லது 7வது படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு வருடம் முடிந்து அடுத்து புது வருடத்திற்கு புதிய கிளாஸுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாணவர்கள் இருக்க மாட்டாங்க. என்னென்னா அப்போ இருந்த அம்மை காலரா டைஃபாய்டு நோயினால் இறந்து போயிருப்பாங்க. ஆசிரியர்களில் ஒரு 3-4 பேர் இருக்க மாட்டாங்க, அவர்களும் இறந்துருப்பார்கள். பார்த்தீங்கன்னா இதுபோல் மரணங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருந்தது அப்போ. ஆனால் மீடியா அப்படிங்கிற ஒரு வசதி இல்லாதனால கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். எல்லா காலங்களிலும் வியாதிகளால் மரணங்கள் இருந்தது. இன்றைக்கு மீடியா என்கின்ற இந்த விஷயம் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் அப்பப்போ நமக்கு தெரிவிக்கிறாங்க. அதனால் ஒரு பய உணர்வு அதிகமாக இருக்கு. மீடியாங்கிறது நல்ல விஷயம். நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே உலகத்தில் நடக்கிற அவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், அதற்கு பெரிய உதவியாக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பயத்தை உருவாக்குவதும் அந்த மீடியா தான். கொரோனாவில் இந்த ஊரில் இவ்வளோ பேர் அட்மிட் ஆனாங்க, இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, இது இவ்வளோ அதிகமாகிட்டு இருக்கு. இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? தைரியம். நீங்கள் புறநானூறு படித்து பாருங்கள், அதில் வியாதியால் இறந்த ஒரு தமிழனை நெஞ்ச கீறி அதுக்கப்புறம் தான் புதைப்பாங்க. என்ன காரணம்? வீர மரணம் அடைந்து விட்டதாக. வியாதியை கூட வீரமரணமாக கருதிய ஒரு தமிழ் கூட்டம்தான் நம்மளுடைய தமிழ் கூட்டம். சாமானியமானவர்கள் அல்ல. ஒரு காலகட்டத்திலே அதிக வியாதிகள் வரும்பொழுது சித்த புருஷர்கள் குறிப்பிட்ட பாஷாணங்களை செய்து தண்ணீரிலே, குளங்களிலே, ஆறுகளிலே, வயல்களிலே தூவியிருக்கிறார்கள். அந்த சத்துக்கள் எல்லாம் அரிசி மூலமாகவும் தண்ணீர் மூலமாகவும் நம்மளுடைய பரம்பரை. உங்கள் 15வது தாத்தா, 15வது பாட்டி, என்னுடைய 15வது தாத்தா, 15வது பாட்டி உடம்புல ஏறி அந்த ஜெனட்டிக்கில் அந்த இரத்தத்தில் இருக்குது. சாமானியமாக ஒரு கிருமி நம்ம உடம்புல போய் உடனே நம்மை வந்து வியாதியை உண்டு பண்ண முடியாது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை இணுக்கள் தினந்தோறும் சண்டை போட்டு பல கிருமிகளை கொன்றுகிட்டே இருக்கு. இந்த கொரோனா வந்து என்பது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய மோசமான வியாதி அல்ல. அரசாங்கம் சொல்லுகின்ற இந்த சமூக இடைவெளி, இந்த கைகளை சுத்தமாக வச்சிருக்கிறது, கூடுமானவரை வீட்டு விட்டு வெளியே போகாமல் இருக்கிறது செய்தாலே போதும். அதற்காக பிரத்யோகமாக இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் பேசியிருக்காங்க, இந்த உணவு எடுத்துக்க, எந்த உணவையும் மாற்ற வேண்டாம். தமிழன் அந்த காலத்தில் உங்கள் தாத்தா பாட்டி என்ன சமைச்சு கொடுத்தாங்க? புளிக்குழம்பு, மாங்காய் குழம்பு, சாம்பார், ரசம், கீரை, கூட்டு பொரியல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இஞ்சி சேர்த்துருப்பாங்க, மிளகு சேர்த்துருப்பாங்க, பூண்டு சேர்த்துருப்பாங்க, சின்ன வெங்காயம் சேர்த்துருப்பாங்க. இதுதாங்க மெடிசன், இதுதான் மருத்துவம். நம்ம சாப்பிட்ற சாதாரண சாப்பாட்டுகளிலே மருத்துவம் இருக்கிறது. அது உடலில் போய் அந்த ஜெனட்டிக்கில்
ஆன்டிபயாட்டிக் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இதுக்காக பிரத்யோகமா அது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க அதெல்லாம் தேவையில்லை. நீங்க சாதாரண புளிக்குழம்பு சாப்பிட்டாலும் அதுலேயும் இருக்கு, சாம்பார் சாப்பிடுங்க அதுலேயும் இருக்கு. எல்லா விதமான நோய் எதிர்ப்பு சக்தியும் சக்திகளும் ரெண்டும் கலந்துதான் இருக்கு. முருங்கைக்கீரை சாதாரணமா ஏழைகளுடைய உணவு, அதை சாப்பிடுங்க, அதுல நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதனால தனிப்பட்ட உணவு என்று ஒண்ணுமே கிடையாது கொரோனாவுக்குன்னு. தினந்தோறும் நீங்க காலங்காலமா என்ன சாப்பிட்டீங்க அதை தினந்தோறும் உட்கொண்டுட்டுருங்க. நிறைய தண்ணி கொடுங்க, தினமும் ஒரு நெல்லிக்காய் லெமன் அதிகமா சாப்பிடுங்க, இது மட்டும் போதும். இதை விடுத்து நீங்க வந்து பயமுறுத்தி அப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும் என்னென்ன உணவு பொருள்லாம் சேர்த்துக்கணும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தமிழன் உடம்புல எப்பவுமே எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்கு. இப்போ அதர்வண வேதத்துல சொல்லியிருக்கிறது 636 பக்கம் 2 காண்டம் 3 சூக்தம் 2 மந்திரம். இக கரு ஆயுர்வேதோ நமோ எது வாஸ்கமே தர்வோ வேதஸ்ய சிம்ருத சமர்த்துஷ்டம் அல்கண்டூல் ஸ்வான் சலூனான் வாசசா ஜாம்பயாயி மசி. இது சமஸ்கிருதம். இது அர்த்தம் என்ன, நான் பல கிருமிகள் உருவாவதை ஔஷத்தியம் என்றால் மருந்து, மருந்துகளால் அழித்து கொண்டே இருக்கிறேன். ஒரு சித்தர் சொல்றார், திரும்ப திரும்ப அது அழிகிறது, திரும்ப திரும்ப அது மீண்டும் பழைக்கிறது. ஆக காலம் காலமாக இந்த கிருமிகள் கண்ணு கெட்டுகிற தூரம் வரை வாழ்ந்து கொண்டு தான் இருக்காது, அழிக்கவே முடியாது. அதற்கு இடையில தான் நாமளும் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து மரணம் அடைகிறோம். மரணம் என்பது மிக சுலபமான விஷயம், ஆனால் நம் வீட்டிலே ஒரு இழப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். நம்ம வீட்டில் வயதானவர் இருக்காங்க, 65 மேலே இருக்காங்க அப்படின்னா இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த நேரத்தில் அவர்களுக்கு கண்டம் வரும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம். இன்ன திசை இன்ன புத்தி, 6 திசை 5 புத்தியில் மரணம் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படி நம்ம சொல்கிறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது சித்த புருஷர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 8 பிரிச்சுக்க. ஒரு ரஜினி படத்தில் கூட இதை சொல்லியிருப்பாங்க, இது சித்தர்கள் சொன்னது. 8 பிரிச்சுங்க. முதல் 8 இளமை பருவம், குழந்தையாக இருந்து பள்ளி பருவம் ஆரம்பிக்குது. 2 பள்ளி பருவம் முடித்து கல்லூரிக்கு போகிற பருவம். 3 வேலைக்கு போகிற பருவம். 4 திருமணம் முடிஞ்சு குழந்தைகளை பார்க்கிற பருவம். 5 தொழிலையோ வேலையிலையோ ஒரு ஸ்திரமான நிலைமையில் இருப்பான். 6 பொருட்கள் சேர்த்துருவான், புரியுதுங்களா? இப்படி ஒரு 8 அப்படி வந்துகிட்டே இருப்பான். 8 64 8 வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஓய்வு பெறுகின்ற ஒரு தருணம், அதிலிருந்து அவனுக்கு கண்டம் ஆரம்பிக்கும். ஜோதிட சாஸ்திரப்படி 64 வயதிற்கு மேல், மொத்தம் 120 வயதுக்கு ஜாதகம் எழுதியிருக்காங்க, ஆனால் இன்றைய காலகட்டத்திலே 64 வயதிற்கு மேல் மிக கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கும். இப்போ இந்த கொரோனா என்கின்ற வியாதி பலகீனமானவர்களை மட்டும்தான் தாக்கும். அது 65 64 65 வயசில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். நீங்கள் அந்த கொரோனா பாதிப்பு மரணம் அடைஞ்சதை 1.5 உட்காந்து எல்லா லிஸ்டையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா 64 65 வயசில் தான் அதிகமான மரணங்கள், இந்த 40 45 50 குறைந்த சதவீதம். ஏன் 64 65 வயசு அப்படின்னா, உங்களுடைய திசுக்களில் பலம் இருக்காது, இரத்தத்தில் சக்தி இருக்காது, அதே மாதிரி நுரையீரல் பலகீனமாக இருக்கும். இவைகளை காரணமாக கொண்டு அது உட்புகுந்து நுரையீரலை தாக்கி சளி, சளிங்கிறாங்க, சளி இல்லாத மனிதன் உலகத்திலே கிடையாது. எல்லா மனித ஜீவராசிகளுக்கும், ஜீவராசிகள் அத்தனைக்கும் சளி என்பது தண்ணீரினுடைய ஒரு திடப்பொருள், அதுதான் சளி. டெம்பரேச்சர் கொஞ்சம் சூடாச்சுன்னா சளி உண்டாயிடும். அதனால் சளிக்கும் இந்த கொரோனாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்ன ஒன்று, கொரோனா வருது அப்படின்னா சளி அதிகமாகிக்கிட்டே இருக்கும், அப்புறம் ஈஸ்னோஃபிலியா வரும், மூச்சு இறைப்பு வரும், நுரையீரல் பலகீனமாயிடும். நுரையீரலை தாக்கின உடனே உங்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை, மூச்சு விடுறது இழுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம், செயற்கை சுவாசம் வைக்க வேண்டியிருக்கு. அப்போது இந்த சளியை அதிகமாக உருவாக்குது, வேற ஒன்றுமே இல்லை. 64 வயசுங்கிறது மிகப்பெரிய ஒரு கண்டம் எல்லோருக்குமே, எல்லாருக்குமே, எனக்கு முதல் கொண்டு சொல்கிறேன். இப்போது இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, மருத்துவம் சிறப்பாக இருக்கு, அது எந்த குறைபாடும் இல்லை. இந்தியாவில் ஏன் குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னையில் நல்ல டாக்டர் இருக்காங்க, 24 மணி நேரம் பணிபுரிகிறாங்க, சிவிலியர்கள் பணிபுரிகிறாங்க, சுகாதாரத்துறை பணிபுரிகிறாங்க. உண்மையிலே அவர்களுக்கெல்லாம் அவங்களுடைய பாதங்களை தொட்டு நாம் நன்றி சொல்லணும். அவர்களுடைய உழைப்பு என்பது உன்னதமானது, அவர்களுடைய விஷயம் மிகச்சிறப்பு.
அரசும் மிக சிறப்பாக செயல்படுது. ஆனால் இதில் இந்த 64 வயசுங்கிறது ஒரு கண்டமாகவே நினைக்க சொல்லப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில். 64 மேல் எந்த நேரமும் எந்த திசையும் எந்த புத்தியும் தீய கிரகங்கள் பார்வை ஏற்படும் பொழுது மரணம் ஏற்படும். இப்போ இதற்கு சித்த புருஷர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கண்டேயன் அப்படிங்கிறவன் அவனுக்கு மரணம் ஏற்படும் பொழுது ஆயுஷ்மான் ஹோமம் அப்படிங்கிற ஒரு ஹோமம் யாகம் செய்து இறைவனிடம் மன்றாடி சில குறிப்பிட்ட சமித்துகளால் குறிப்பிட்ட மந்திர உச்சாடனங்களால் அவன் அந்த ஆயுளை பெற்றிருக்கிறான். அதே ஃபார்மெட்டில் இப்பொழுது இந்த பயமாக இருக்குன்னு சொன்னாங்க, ஒரு 5 பேருக்கு ஆயுஷ்மான் ஹோமம் செய்து இப்போ அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வசதி இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் தாராளமாக யாராவது ஒரு நல்ல ஆச்சாரியாரை வைத்து இந்த ஆயுஷ்மான் ஹோமம் செய்யுங்க. அப்போது அவர்களுக்கு ஒரு 5 வயது 6 வயது அந்த ஆயுளை பெற்றுத்தர முடியும். இதற்கு என்ன ஃபார்மெட்டு, பிரம்மன் கோயில் இருக்குது திருச்சியில், அங்கே போய் கொஞ்சம் மண் எடுத்து இவர்களுடைய ஜாதகத்தை வைத்து வணங்கி கோயில் கூட்டியிருந்தாலும் வாசல்லேருந்து பண்ணலாம், நல்லா கேட்டுக்கலாம். அடுத்து குலதெய்வத்தின் கோயிலில் எடுத்து மண் எடுத்துட்டு வந்து இப்போது சிவன் விஷ்ணு பிரம்மா 3 விக்கிரகங்களை தயார் செய்து அதில் மஞ்சள் குங்குமமாக வைத்து எதிரிலே யாருக்கு ஆயுள் அதிகமாக வேண்டுமோ அமர வைத்து தலைமுடியிலிருந்து கால் வரை இருக்கக்கூடிய அங்கங்களுக்கு தனித்தனி விசேஷமான மந்திர உச்சாடனங்கள் இருக்கு, அவைகளை சொல்லி அவர்களுக்கு சித்த புருஷர்களுடைய மந்திரங்கள் மூலமாக இறைவனிடம் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் ஆயுளை பெற்றுத்தர முடியும். இதை சித்த புருஷர்கள் செய்திருக்காங்க. இதற்கு நிறைய சான்றுகள் நம்மளுடைய தர்மசாஸ்திரத்தில் இருக்கு. ஆக மரணம் அடைபவர்களை கூட மரணத்தை தள்ளி போட முடியும். முழுவதும் மரணம் இல்லாமல் செய்ய முடியாது, அது என்னாலும் முடியாது உங்களாலும் முடியாது, ஆனால் மரணத்தை தள்ளி போடலாம். ஒரு 65 வயசு ஆகுது, அவர் ஒரு 10 வருஷம் 75 வயசு வரல இருந்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் அப்பாவோ தாத்தாவோ மாமாவோ பெரியப்பாவோ அவர் வந்து கொஞ்ச நாள் எங்கள் கூட இருந்து சந்தோஷமாக இருக்கணும், அவர் எங்கள் கூட இருக்கிறதுங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்காக இந்த ஆயுஷ்மான் ஹோமம் செய்யுங்கள். உங்கள் ஊர்லேயே உங்களுக்கு தெரிந்த ஆச்சாரியார்கள் வைத்து சிறப்பாக செய்யுங்கள், தாராளமாக அது வந்து ஆயுளை பெருக்கும். இதை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வேதத்தில் அதர்வண வேதத்துக்கு போங்க, நான் சொல்கின்ற சூத்திரத்தில் போய் பாருங்கள், அதற்கான குறிப்பு அதில் இருக்குது. ஸோ வேதங்கள் சொல்வதில் இருந்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி சில சித்த புருஷர்கள் குறிப்பிட்டு கிரந்தத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள், இது போல பல மன்னர்களுக்கு செய்து அவர்கள் ஆயுளை விருத்தி அடைய வைத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய மன்னர் அவருக்கு ஆயுள் முடிய போகிறது என்று ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறார்கள். ஆனால் அங்கே அரண்மனையில் இருப்பவர்கள் ஐயாவுக்கு இன்னும் கொஞ்சம் மன்னருக்கு கொஞ்சம் ஆயுள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆயுஷ்மான் ஹோமம் செய்து அந்த மன்னருக்கு ஆயுளை விருத்தி அடைய வைத்திருக்கிறார்கள், ஆயுளை கூட்டி கொடுத்திருக்கிறார்கள் இறைவனுடைய நல்லாசியோடு. ஆக இந்த கொரோனாவிலிருந்து வயதானவர்களை காப்பாற்ற நீங்கள் ஆயுஷ்மான் ஹோமம் செய்யுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொண்டுங்க கண்டிப்பாக. ஏன்னா வயதானவர்கள் வந்து ஒரு பொக்கிஷங்கள், அவர்களை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. என்றால் அவர்களுடைய அனுபவமும் அவர்களுடைய நல்லாசியும் இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேண்டும். உங்கள் அப்பாவோ தாத்தாவோ அவங்க அந்த வயதானவர்களாக இருக்காங்க, இந்த கொரோனாவல் மூலமாக அவர்கள் மரணம் அடைந்திருக்கக்கூடாது, அவர்கள் உங்களோடையே ஒரு 5 வருடம் 10 வருஷம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் இந்த ஆயுஷ்மான் ஹோமம் செய்யுங்கள், அவர்கள் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள், அவர்களை மரணமடைய செய்யாமல் காப்பாற்றுங்கள். இந்த மருத்துவம் அவர்களுக்கு உதவி செய்யும், அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் இந்த ஆன்மீகம் கண்டிப்பாக அவர்களை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன். நிகழ்ச்சி நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுங்க. இன்னும் ஒரு மற்றொரு நல்ல செய்தியோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம்.